ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுத்த சாப்பிட போகிறோம். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினா வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ ஒயிட்டனா இதுக்கு தேவையில்லைங்க. ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து மீனை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஒரு நாலு மூணு சி ஒரு மூணு நாலு வாட்டி வந்து அலசி எடுத்துக்கோங்க. மீனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் வேலை தான் அதிகம். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மூணு வெங்காயம், மூணு தக்காளி, கொஞ்சம் அதிகமாக பீஸ் போடுறதா இருந்தால் மூணு வெங்காயம் மூணு தக்காளி. நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதாவது ஒரு மீன் வாங்கி கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் வந்து இதுக்கும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கம்மியாக அரைச்சிக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிகமாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை மிக்ஸியில் போட்டு எடுத்துட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கட் பண்ணி இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணுவோம். ஸோ அறுக்க போகிறதா இருந்தால் கட் பண்ணியும் மீனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் வந்து க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோமா, இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்ச அந்த ஒரு கரைச்சலை வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை மீன் உள்ள அந்த பாத்திரத்தில் போடுறோம். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது காட்டுறாங்க வந்து பார்த்தீங்களா, அது வந்து மிளகுத்தூள். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஒரு டேஸ்ட்னா வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து சேர்க்கறது வந்து அது ஒரு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி கரைசலை வந்து சேர்க்குறோம் பார்த்திங்களா, அதுதான் மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் தேவையான அளவுக்கு. தேவையானா தான் ஒரு ரெண்டு ஸ்பூன், எங்களுக்கு ஸ்பூன் பெருசாக இருக்கிறதுனால ஒரே ஸ்பூனில் ஆட் பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறாங்க. இப்போது தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அந்த மசாலா வந்து அந்த மீன் உள்ளே வந்து இறங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வைங்க, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஊற வைக்கணும். ஓகேங்களா, அது உள்ளனா நல்லா மசாலானா இறங்குற அளவு நல்லா இது பண்ணணும். ஸோ ஒரு கால் அவர் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவு ஒரு டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா. சாப்பிட்டவன் நான் சொல்கிறேன், சாப்பிட போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம். கண்டிப்பாக ரொம்ப ஒரு சொல்கிறதுக்கு இல்லை, அந்தளவு ஒரு நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கொதிக்குதா? ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மசாலானா போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம், ஒரு கால் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே இப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலாயில் வந்து கலாய் வச்சுருங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஸோ சுற்றி ஊற்றுறாங்க. எதுக்கு ஊற்றுறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா மீன் வச்சா நாலா பக்கம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால நல்லா வெந்துடும், அதனால் ஊற்றுறாங்க. அது பார்த்திங்களா, இது மாதிரி திருப்பி அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச மீன் அதில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ செம்மையாக இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ செம்மையாக இருக்கும், சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, திருப்பி திருப்பி சாப்பிட்டே இருக்கலாமான்னு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு பீஸ் தாங்க வச்சாங்க,
மொத்தமே எங்கள் அக்கா சாப்பிட்டாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு சண்டை போட்டேன் நான், அந்தளவு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.